வணக்கம். இந்த பதிவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பேசலாம்னு என்னோடய குருநாதர்கிட்ட வேண்டிக்கிட்டு இதை அவங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைய வாழ்வில் பார்த்திங்கன்னா எல்லா குடும்பங்களையும் அடிக்கடி பார்த்திங்கன்னா கணவனும் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவு, அவங்களுக்குள்ள ஒரு கருத்து ஒற்றுமை அது இல்லாதனால அவங்களுடைய தாய் தந்தர்கள் வந்து போகாத கோயில் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, பல பிரச்சனைகளை உங்க சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்றைய போய் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறையா உங்களுக்கு பிடிச்ச வக்கீல்கிட்ட போய் நீங்கள் கேட்டீங்கன்னா இன்றைய அதிகளவு வரக்கூடிய கேஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லற வாழ்வு சம்மந்தப்பட்ட, விவாதத்து சம்மந்தப்பட்ட, என் மனைவி சரியில்லை, என் கணவன் சரியில்லை, இப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இது நிச்சயமாக எல்லா இடத்துலையும் ரொம்ப தொடர்ந்து நடைபெறிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்கயா அப்படின்னு என்னோடய குருநாதர்கிட்ட நான் கேட்கும்போது தான் அவர் வந்து இதுக்கெல்லாம் வந்து நம்மளோட முன்னோர்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இப்படிலாம் பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லி அதற்குரிய பாசாணங்களை எந்திரம் மந்திரங்களை சொல்லி ஒரு சில கோயில்களில் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அந்த கோயிலை பற்றி தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் பகிரலாம்னு இருக்கேன். அது எந்த கோயில் அப்படின்னா தஞ்சாவூர் டு கும்பகோணம் போகிற வழியில் கபிஸ்தலம் அப்படிங்கிற ஒரு ஊர், ரோட்டு மேலே இருக்கும். நீங்கள் அந்த ஊரில் போனீங்கன்னா கஜேந்திர வரதராஜ பெருமாள் கோயில் அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்குது, பெருமாள் கோயில். அந்த கோயிலில் போய் 108 விளக்கு, இங்கேருந்து நீங்கள் கிளியாஞ்சித்தி எண்ணெய் எல்லாமே வாங்கிட்டு போகணும். அது சின்ன கிராமம், அங்கே எதுவுமே இருக்காது. அங்கே போய் 108 விளக்க போட்டு அது உங்களுடைய பொருளாதார சூழ்நிலையை பொறுத்து அது நெய் விளக்கு போட்டாலும் சரி, நல்லெண்ணெய் தீபம் போட்டாலும் சரி, தேங்காய் வாழைப்பழம் மாலை அதெல்லாம் உங்களுடைய பொருளாதார ஒன்றுமே இல்லையா, 27 விளக்கு விளக்கை போட்டு ஒரு 1.5 நேரம் அங்கே உட்காந்துருங்க. உட்காந்திங்கன்னா என்ன நடக்கும், அதாவது என் பிள்ளைக்குங்க இப்போ பார்த்தாலும் என் பிள்ளை என் புருஷன் கூட அவரோட கணவரோட சண்டை போட்டுக்கிட்டு கோச்சிட்டு வந்துருச்சுங்க, எங்கள் வீட்டுக்கார என் மகன் வந்து மருமகளுக்கும் மருமனுக்கும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைங்க, இல்லைங்க மாமியாருக்கும் மருமகளுக்கும் சேர மாட்டேங்குது, இப்படி பலதரப்பட்ட குடும்ப பிரச்சனைகள். அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த கோயிலில் போய் உட்காந்து நீங்கள் விளக்கு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த விளக்கத்தினுடைய வெப்பத்தின் மூலமாக அங்கே இருக்க அங்கே நிர்ணயிக்கப்பட்ட அந்த அதாவது கஜேந்திர வரதராஜ பெருமாள் கோயில் எதனால் செய்யப்பட்டது அப்படின்னா நவ பாசாணத்தில் ஒன்றான மனோசிலை சுக்கிரனை ஆக்டிவேஷன் பண்ணக்கூடிய சுகத்தை அனுபவிக்கக்கூடிய. இப்போ பார்த்தீங்கன்னா பல பேர் நிறைய காசு வச்சுருப்பாங்க, சுகத்தை அனுபவிக்க முடியாது. சில பேர் காசே இருக்காது, பயங்கரமாக அவன் சுகத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருப்பான், கடனை கூட வாங்கி சுகத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருப்பான். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா அவன் பிறக்கும் பொழுது அவன் மூச்சு இழுக்கும் பொழுது சுக்கரனுடைய கதிர்வீச்சு அதிகமாக இருந்தால் சுகமாக இருப்பான், சுக்கரனுடைய கதிர்வீச்சுகள் வந்து அவன் முத முத மூச்சு இழுக்கும் பொழுது குறைவாக இருந்தால் இந்த இல்லற பிரச்சனைகளை அதுதான் காரணம். அப்போ நீங்கள் அங்கே உட்காந்து விளக்கை போட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய பெருமாள்கிட்ட மனதார உருந்தீங்கன்னா அங்கேருந்து வரக்கூடிய பாசாணத்தினுடைய மின்காந்த அலைகளானது உங்களுடைய சுவாசத்தின் மூலமாக உங்கள் உடம்புக்குள்ள சென்று அதாவது மகனுக்கோ மகளுக்கோ கணவனுக்கோ மனைவிக்கோ அவங்களுக்கு சொல்கிறேன் நான், அப்போ அவங்க சுவாசிக்கும் பொழுது அந்த டிஎன்ஏல பதிவாகி இருக்கிற சக்கராசில பதிவாகி இருக்கிற பாவங்களோ தோஷங்களோ குற்றங்களோ குறைகளோ இல்லை எதிர்மறையான எண்ணங்களோ கம்ப்ளீட்டாக அந்த பாசாணம் வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி அவங்கள ப்யூர் பண்ணி அவங்கள சுத்தப்படுத்தி அவங்க மனசை வந்து சமநிலைப்படுத்துறது. அப்போ ஒரு ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ அல்லது வருஷத்துக்கு ஒரு தடவையோ நீங்கள் இதை போயிட்டு வாங்க. எப்போ போகிறது சார் அடுத்த கேள்வி? வளர்பிறை தசமி திதி அன்று தான் செல்லணும். மற்ற நாளில் போனீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது. ஏன் அப்படின்னா அந்த தசமி திதி அன்னைக்கு தான் அங்கே இருக்கக்கூடிய மனோசிலையிலிருந்து வரக்கூடிய மின்காந்த அலைகள் வந்து அதிகளவாக உற்பத்தி ஆகி, ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் அவ்வளவு ஞானத்தில் ஞான திருஷ்டியத்தில் ஞான திருஷ்டியில் நிர்ணயிக்கப்பட்ட கோயில் கபீஸ்வரத்தில் இருக்கக்கூடிய கஜேந்திர வரதராஜ பெருமாள் கோயில் அங்கே இருக்கக்கூடிய சிலை வந்து எதனால் செய்யப்பட்டது அப்படின்னா நவ பாசாணங்களில் ஒன்றான மனோசிலை. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இது அதி சூட்சுமமான இடம். அந்த இடத்துக்கு நீ ஒரு தடவை போயிட்டு வாங்க, உங்களுடைய இல்லற பிரச்சனை நிச்சயமாக கண்டிப்பாக மாறும். இது வந்து என்னுடைய குருநாதர் 60 வருஷம் 70 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி பல ரிசர்ச் பண்ணி
பல பேருக்கு சொல்லி அவங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கறதனால தான் இத உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். இத பார்க்க கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாலு பேருக்கு உங்களுடைய நண்பர்களுக்கோ இல்லை உங்களுடைய ஃப்ரெண்டுகளுக்கோ உங்க சொந்த பந்தங்களுக்கோ இப்படி ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லுங்க. அந்த புண்ணியம் உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கும். அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்க சந்தோஷமாக இருக்கும் பொழுது அப்பாடா இவரால் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னு எண்ணம் பொழுது அந்த பிளஸ்ஸிங் அது உங்களுடைய உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் நிச்சயமாக வேறொரு ரூபத்தில் நமக்கு நன்மை கிடைக்கும். இதுவரை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் எனது மனதார வணக்கத்தையும் நன்றியும் மீண்டும் செலுத்திக் கொள்கின்றேன். நன்றி நன்றி நன்றி.